ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் நைட்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிக்கலாம். மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட், நிறைய மாணவர்களுக்கு அந்த டவுட்டாக கூட இருக்குது இந்த அப்டேட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடைத்தாட்கள், அதாவது விடைத்தாட்கள் வந்து எப்படி திருத்துவாங்க, நாங்கள் எழுதின மார்க்குக்கு மேலே வருமா இல்லை அதையும் குறைச்சி கம்மி பண்ணிருவாங்களா, நிறைய ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிலாம் எழுதியிருக்கோம், நிறைய தப்புகள் இருக்குது அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எந்த ஒரு பயம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் 20 மார்க் எடுத்திருந்தால் கூட போதும், அவங்க பாஸ் பண்ணிட்டுருவாங்க. நீங்கள் பேப்பரில் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா தான் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கானது கொடுப்பாங்க, ஓகேவா? எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் நீங்கள் பயப்படணும். நீங்களாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கால் பாஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? அதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. விடைத்தாட்கள் இதுக்கப்புறம் வர கொஸ்டின் பேப்பர் அண்ட் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக இருக்கும், இன்க்ளூடிங் 10th 11th 12th தான் எல்லாருமே வந்து சொல்லுவேன், ஒருத்தர்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும், எல்லாருமே வந்து எந்த ஒரு கவலை இல்லாமல் ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட்டை வந்து முடிச்சுட்டு அதுக்கேற்ற வேலையை பாருங்கள், ஓகேவா? ஒன்றுத்தையே நினச்சின்னு இந்த எக்ஸாம் எழுதியிருக்கோம், இதில் ஃபெயில் ஆகிடுமா, இதில் மார்க் எவ்வளோ வரும், இந்த எப்படி கம்மியாகும், என்னென்னு அதெல்லாம் மற்றவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் அடுத்த கட்டன்னு போயிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீனஸ்ஸை வந்து அடுத்த சப்ஜெக்ட் படிக்கும் போது உங்கள் மண்டையில் ஏறும், கொஞ்சமாச்சு புரியும், ஓகேவா? அதனால் வந்து நிறைய மாணவர்கள் வந்து கேட்கறது, ப்ரோ ஃபெயில் பண்ணுறாங்களா இல்லை மார்க் போடுவாங்களா அப்படி இப்படின்னு கேட்காதீங்க, அடுத்த இதுக்கு போயிடுங்க, அது வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுறீங்க எல்லாரும், ஓகேவா? அதில் யாரும் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அடுத்த கடையாக வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாட்கள் வந்து ஈஸியாக தான் திருத்த போகிறாங்களா, அதெல்லாம் அதையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அவங்க வந்து படிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க, ஒரு சில கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க, என்ன தான் இருந்தாலும் வந்து யாருமே வந்து 90% 80% வந்து ஃபுல்லாலாம் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு 50% இல்லை 60% வந்து படிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆனது வந்து போடுவாங்க அப்படின்னு வந்து தேர்வுத்துறை சைட்லேருந்து ஒரு லீக் நியூஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே போடுவாங்க, எல்லோரும் ஆல் பாஸ் கேட்டகரி தான். நீங்கள் ஏதாவது நீங்கள் இதுக்கப்புறம் வர சப்ஜெக்ட் எல்லாத்திலையும் வந்து பேப்பரை ஃபில் பண்ணுங்கள், நான் சொல்கிறது எப்பயுமே அதுதான், பேப்பரை ஃபில் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.